வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருக்கீங்க நான் நம்புறேன். இப்போ வந்து 5 ஃபெமினின் ஹேக்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சொல்லி. என்னுடைய சேனலை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ். கண்டினியூஸா என்னுடைய வீடியோஸ் எல்லாத்துக்குமே கமெண்ட் பண்ணி என்ன ரொம்ப சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங். அண்ட் ஃபர்தரா நான் வீடியோஸ் எடுக்கிறதுக்கே காரணம் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு தான் இந்த ஹார்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது, நீங்க இன்னும் என்ன ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காம வந்து இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல போய் என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஸோ டெய்லி அப்டேட்ஸ் எல்லாம் நான் வந்து போடுவேன். இன்ஸ்டாகிராம்லயும் எனக்கு கமெண்ட் பண்ற எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். சப்போஸ் உங்களுக்கு யூடியூப் ரிலேட்டட் குவரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சு இல்ல ஏதாச்சும் சொல்லணும்னா அந்த யூடியூப் வீடியோக்கு கீழே போய் கமெண்ட் பண்ணீங்கன்னா ஐ பி மோர் ஹாப்பி. சோ இப்போ வந்து ஹேக் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஹேக் பாத்தீங்கன்னா நிப்பிள் சிலிகான் பேட். இதுதான், அது நிப்பிள் டேப் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து நிப்பிள்ஸ் மட்டும் கவர் பண்றதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும், பட் இந்த வீடியோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா knowledge sharing தான். ஸோ தெரியாதவங்களுக்கு தான் இது. ஸோ இது வந்து ரொம்ப ஹேண்டி அண்ட் ஈஸி டு யூஸ். இதை யூஸ் பண்றப்போ உங்களுக்கு தனியா வந்து தெரியாது, நம்மளோட ஸ்கின் மாதிரி தான். ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். அண்ட் இதோட ஸ்டிக்கர் வேற வரும். இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம நிப்பிள்ஸ்ல வந்து ஸ்டிக் பண்ணிட்டு இந்த கவர் வந்து கீழே போட்டுறாதீங்க. இதை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை அகெயின் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு இதே ஸ்டிக்கர்ல ஸ்டிக் பண்ணி நீங்க வந்து சேஃபா வச்சுக்கலாம். நான் அமேசான்ல வந்து இந்தியாவில இருக்கும்போது வாங்குது. இது வாங்கி ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். சோ இன்னுமே நல்லா இருக்கு. அண்ட் இத நான் 3 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பேன், பட் ஸ்டில் நல்லா இருக்கு. மெயின்டைன் பண்றதும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். சப்போஸ் நீங்க வந்து ஒரு டிஷர்ட் ஏதாச்சும் போடுறீங்க, பேடட் ப்ரா போட்டாலுமே உங்களுக்கு வந்து நிப்பிள்ஸ் தெரியற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து இதை யூஸ் பண்ணி அதை கவர் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு வந்து சூப்பரா ஒரு கிளீன் பினிஷ் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி டு யூஸ். அண்ட் மெயின்டெனன்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் கிடையாது. கிளீனா அதை தொடச்சிட்டு யூஸ் பண்ணணும், தொடச்சிட்டு வைக்கணும், அவ்வளவுதான். அண்ட் இது 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்ததில்ல. இதுலயே வந்து சிலிகான் ஸ்டிக்கி பிராஸ் கூட இருக்கு, பட் நான் அதை வாங்கல. பிகாஸ் கண்டிப்பா நான் அதை எப்படியும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நார்மலாவே யாருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்காது. சப்போஸ் நீங்க வந்து ஹெவி பஸ்டடா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு போகாதீங்க. உங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்காது. அதுக்கு வந்து இதுவே பெஸ்ட். சோ நீங்க வந்து பேடட் பிராஸ் எல்லாம் போட மாட்டீங்க, பட் டிஷர்ட் போடுறப்ப உங்களுக்கு வந்து நிப்பிள்ஸ் எல்லாம் கவர் பண்ணி தெரியணும்னா கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணலாம். பட் இதை வந்து ரெகுலரா யூஸ் பண்ண வேணாம், ரேர் யூஸ்க்கு நீங்க வந்து கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஹேக் நம்பர் 2 இதுதான். இது வந்து ஒரு டியூப் பிரா. இது வந்து நல்ல ஒரு எலாஸ்டிக் டைப் ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் தான். சோ பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நெட்டடா இருக்கும். இதுலயே வந்து நான் பிளாக் அண்ட் நியூட் கலர் வச்சிருக்கேன். சோ ஸ்கின் கலர் ஒன்னா. அண்ட் இதுல கூட பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த டியூப் பிரா தான் போட்டிருக்கேன். சோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹேண்டியா இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து ஆஃப் ஷோல்டர் டாப் போடுறீங்க, இல்லனா இந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு, உங்களுக்கு பிரா ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த இதுக்கு போகலாம். இதுல பாத்தீங்கன்னா பேட் இல்லாம இருக்கு. சோ அந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா இந்த நிப்பிள் பேட் வந்து யூஸ் பண்ணிப்பேன். சோ இதை யூஸ் பண்ணிட்டு இந்த இது போட்டேன்னா கரெக்டா இருக்கும். சோ இந்த மாதிரி டியூப் டாப்ல வந்து நீங்க ப்ராலெட் எல்லாம் வச்சிருக்கீங்க, அதுல வந்து பேட்ஸ் இருக்கும்னா நீங்க அந்த மாதிரி பேடை கூட நீங்க இதுல வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது ரொம்ப தேவைப்படுறது எப்பன்னா நான் ஸ்ட்ராப்லெஸ் பிராஸ் யூஸ் பண்றப்போ நான் வந்து இது போட்டுப்பேன். எனக்கு வந்து ஸ்ட்ராப்லெஸ் பிராஸ் எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி அன்இசியா இருக்கும். சோ நான் இந்த ட்ரெஸ்ல கூட வந்து ஒரு ஸ்ட்ராப்லெஸ் பிரா போட்டுட்டு இந்த இது போட்டிருக்கேன். சோ இது வந்து நியூட் கலர்ல நான் வந்து போட்டிருக்கேன். கம்ஃபர்டபுளா இருக்கு. இது என்னதான் ஒரு நல்ல ஹோல்டு கொடுத்தாலும் எனக்கு பர்சனலா வந்து இது போட்டுட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டியூப் பிரா போட்டாதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ அதுக்காக தான் மெயினா நான் யூஸ் பண்ணுவேன். ஸ்ட்ராப்லெஸ் பிராஸோ இல்ல இந்த நிப்பிள் பேட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறப்போ நீங்க வந்து இந்த டியூப் பிரா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ இது வந்து கேர்ள்ஸோடைய வார்ட்ரோப் மஸ்ட் ஹேவ்னு சொல்லுவேன். அவ்வளவு ஹேண்டி அண்ட் யூஸ்ஃபுல். அண்ட் இதுவுமே பாத்தீங்கன்னா பிரைஸ் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெச்சியா ரொம்ப பிரீதபிளா இருக்கும். சோ இத வந்து நீங்க இன்னும் ட்ரை பண்ணலனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேர்ட் ஹேக் பாத்தீங்கன்னா இந்த ஃபேஷியல் ரேசர் தான். இது நிறைய பேருக்கு தெரியும், நீங்க யூஸ் பண்ணாட்டியும் நிறைய யூடியூப் வீடியோஸ் பாத்திருப்பீங்க. சோ இது தெரியாதவங்களுக்கு இது என்னன்னா ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கான ஒரு பிளேட் மாதிரி தான். இதுவும் ஒரு ஷேவிங் டெக்னிக் மாதிரி தான். சோ முடி வந்து உங்களுக்கு ரொம்ப ரஃபா வளரும், ஜென்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்துடும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஹேண்டியா இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து மேக்கப் அப்ளை பண்றீங்க, பட் நிறைய யூடியூப் வீடியோஸ்ல பாக்குற மாதிரி நமக்கு வந்து ஏன் மேக்கப் ஸ்மூதா இல்ல, சூப்பரா இல்ல, ஸ்கின் மாதிரி இல்லன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதான் ரீசனா இருக்கும். நீங்க பியூட்டி யூடியூபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்கின் சூப்பரா இருக்கும். அவங்க மேக்கப் அப்ளை பண்றப்பே அப்படியே ஒரு அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும் இல்லையா. சோ அவங்களுக்கு ஹேர் இல்லாததுனாலதான் அந்த மேக்கப் வந்து சூப்பரா தெரியுது. நானுமே பாத்தீங்கன்னா இது ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டேன், பட் நான் ஒரு மேக்கப் வீடியோ போடுறேன்னா
கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிட்டு தான் நான் போடுவேன். சோ இதனால ஸ்கின் கேர் பெனிஃபிட்ஸ் கூட இருக்கு. நீங்க அப்ளை பண்ற ஒவ்வொரு ஸ்கின் கேரும் நல்லா வந்து அப்சர்வ் ஆயிட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கூட கொடுக்கும். சோ மேக்கப்போ ஈவனா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹேர்ஸ் இருக்கு, நீங்க அதுலயே வந்து ஒரு யூடியூபரை ஃபாலோ பண்ணி ஒரு மேக்கப் அப்ளை பண்றீங்கன்னா அவங்க அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷ் கிடைக்காது. மேபி இது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். கண்டிப்பா இது மட்டுமே ரீசன் சொல்ல, பட் இதுவும் ஒரு ரீசனா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப கிளியரா ஹேர் ஃப்ரீயா வச்சுப்பாங்க. அதுக்காக நான் வந்து ஃபேஷியல் ஹேர் இருக்கிறவங்க எல்லாம் உலகத்துல பாவம் செஞ்சவங்கன்னு நான் சொல்ல வரல, ஜஸ்ட் சொல்றேன். சப்போஸ் நீங்க நினைக்கலாம், ஏன் நம்ம யூடியூபர்ஸ்க்கு எல்லாம் பாக்குறப்போ ரொம்ப சூப்பரா இருக்கு, நமக்கு அப்ளை பண்ண நல்லா இருக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். சோ இதை வந்து நீங்க ட்ரை பண்ணணும்னு சொல்ல, இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த விஷயத்த வந்து ஷேர் பண்றேன். இதுவே வந்து ஒரு எக்ஸ்போலேஷன் மாதிரிதான். உங்களுக்கு டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதை பண்றப்போ உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு டாப் லேயர்ல இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்துடும். சோ உங்களுக்கு இதை பண்ணிட்டு உங்க ஸ்கின்ன டச் பண்றப்போ அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்கும், ஒரு பேபி சாஃப்ட் ஸ்கின் மாதிரி தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்டா பிரைட்னஸ் கிடைக்கும் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபேஷியல் ஹேர்ஸ் இருக்கிறதுனாலவே நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லா தெரியும். சோ அதுவும் ரிமூவ் ஆயிடும். அண்ட் டெட் ஸ்கின் செல்ஸும் ரிமூவ் ஆகுறதுனால உங்களுக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டா சூப்பரா வந்து தெரியும். அதுலயே நீங்க மேக்கப் அப்ளை பண்ணீங்கன்னா இன்னும் கிளாஸா தெரியும். சோ இதுதான் நம்ம ஹேக் நம்பர் 3. ஹேக் நம்பர் 4. ஃபோர்த் ஹேக் பார்த்தீங்கன்னா இந்த பாடி ரேசர் தான். ஸோ இது வந்து விமென்ஸ் பாடி ரேசர். ஸோ இது வந்து நான் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸுக்கு வந்து வேக்சிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் வந்து எங்கேயாச்சும் வெக்கேஷன் போகிறேன், இல்லை லாங் டைம் எனக்கு வேணும், சம்மர் சீசன் இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நான் வந்து வேக்சிங்க்கு தான் போவேன். சப்போஸ் நான் வீடியோ எடுக்க போகிறேன், அது ஒரு ஃபேஷன் ரிலேட்டட் வீடியோஸாக இருந்துச்சுன்னா நான் வந்து ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ரேசர் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இன்ஸ்டண்ட்டாக நம்ம எங்கேயாச்சும் வெளில போகிறோம், நம்ம வந்து ஒரு ஷார்ட் ட்ரெஸ் போடுறோம் இல்லை ஸ்லீவ் ட்ரெஸ் போடுறோம்னா கண்டிப்பாக நான் வந்து இது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பொறுத்து ஸோ இதோடைய ஹேக் என்னன்னா, நான் இதை யூஸ் பண்றப்போ வந்து நீங்க ஷேவிங் ஃபோம் அப்படின்லாம் இல்லைன்னா கவலைப்பட வேணாம். நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா கண்டிஷனர் இருக்குல்ல, ஸோ கண்டிஷனர் வச்சுட்டே நான் வந்து இது பண்ணுவேன். நான் வந்து சோப்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணிட்டு நான் பண்றப்போ ரொம்ப ஸ்மூதா இருக்கும், அது பண்றப்பையும் ஸ்மூதா இருக்கும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க நார்மலா சோப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்றப்போ உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடும். என்னதான் எக்ஸ்போலியேட் ஆனாலும் கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அவாய்ட் பண்றதுக்கு நீங்க கண்டிஷனர் யூஸ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணா கூட டவல் வச்சு தொடச்சதுக்கு அப்புறம் கூட அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனிங்கா, நீங்க ஹேர்க்கு கண்டிஷனர் யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த ஷைன் பினிஷோட கொஞ்சம் சாஃப்டா இருக்கும்ல, அது மாதிரி தான். நீங்க எங்க ரேசர் யூஸ் பண்றீங்களோ அந்த இடம் ரொம்ப ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டா இருக்கும், ட்ரை ஆகாது, ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ இதுல ஹேக் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிஷனர் யூஸ் பண்றது. ஹேக் நம்பர் 5. இந்த வீடியோட ஃபைனல் ஹேக் என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஹேக்னு கூட சொல்லுவேன். சோ என்னன்னா எஸ் பேண்டி லைனர்ஸ். ஸோ இது வந்து பேட் கிடையாது, பேண்டி லைனர் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ தென்னா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன். ஸோ இது பேருக்கு ஏற்ற மாதிரி தான், இட்ஸ் அ பேண்டி லைனர். ஸோ இது வந்து எப்போ நீங்க யூஸ் பண்ணலாம்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, பேண்டிஸ்ல எல்லாம் ரொம்ப வெட் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம். நான் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவேன்னா, என்னுடைய பீரியட்ஸ்ல வந்து ஆஃப்டர் 3 days லைட்டா ப்ளீட் ஆகும் பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப லைட்டா, சில பேருக்கு 5th day 6th day இருக்கும்ல அந்த மாதிரி டைம் அப்போ இதை யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்க வந்து வெளியில போறீங்க, பட் உங்களுக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்டொமக் பெயினா இருக்கு இல்ல பீரியட்ஸ் ஆக போகுதுன்னு ஒரு டவுட்லயே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதை யூஸ் பண்ணலாம். சோ இது யூஸ் பண்றதுனால சப்போஸ் நீங்க பீரியட்ஸ் ஆகாம கூட போகலாம். சோ இது தூக்கி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பேட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாவும் இருக்கு, இது வந்து ரொம்ப ரொம்ப பிரைஸுமே கம்மி அண்ட் ரொம்ப ஹெவியா இருக்காது, ஃபீல் இருக்காது. அண்ட் நீங்க வந்து ரொம்ப தைரியமா கொஞ்சம் சேஃபா நீங்க ஃபீல் பண்ணலாம் இது இருக்கும்போது. நீங்க ஏதாச்சும் ஒரு டவுட்ல இருக்கும்போது பேட் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு பிரைஸும் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும், அண்ட் ஒரு பேக்கெட்ல வந்து நிறைய உங்களுக்கு வரும். அது நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு பேண்டி லைனர் இருக்குன்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் எனக்கு இதை பத்தி எந்த நாலேஜும் கிடையாது. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹேண்டியா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இது வரைக்கும் இதை பத்தி ஐடியாவே இல்லைன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ரெகுலர் பீரியட்ஸ்க்கெல்லாம் இதை செட் ஆகாது. நான் சொன்ன மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் உங்களுக்கு இருந்துச்சு,
பேண்டிஸ் ரொம்ப வெட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணாலோ இல்ல வந்து பீரியட்ஸ் முடிஞ்சு உங்களுக்கு லைட்டா ப்ளீட் ஆகுதுன்றப்போ நீங்க வந்து பேட்ச் ஃபேஸ் பண்ணாம இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதை யூஸ் பண்ணிட்டு தேங்க் யூ லேட்டர். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த 5 ஹேக்ல உங்களுக்கு எது ரொம்ப புதுசா தெரிஞ்சுங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இது வரைக்கும் என்னோட வீடியோஸ் எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு என்ன பொறுமையா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் பெரிய ஷவுட் அவுட். சோ கீப் சப்போர்ட்டிங். இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye from Purni. Bye bye, take care.